ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வெஜிடேபிள் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க. கேரட், ஒரு பெரிய கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கோஸ் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 6 பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பாதி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6 பல் எடுத்திருக்கேன், அதுவும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பட்டர் எடுத்திருக்கேன், அன்சால்ட்டட் பட்டர். உப்பு தேவையான அளவு. பட்டர் ஆட் பண்ணி செய்கிறனால குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் பட்டர் ஆட் பண்ணி செய்கிறேன். பேன் இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணுறோம். சில பேர் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, பட் சூப்புன்னு பார்க்கும்போது பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். சும்மா லைட்டாக வதக்கிட்டு கேரட் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பீன்ஸும் கேரட்டையும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வச்சுருக்க கோஸ் ஆட் பண்ணலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம பேன் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரீனு, ஒயிட்டு, ஆரஞ்சு எல்லா கலரும் இருக்குது. இது கூட நீங்கள் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். நீங்கள் வேறு எதனா வெஜிடபிள்ஸ் என்ன ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஒரு 500 ml ஆட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். நம்மளோட தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும் சூப் குடிக்கும்போது. மீடியமில் வந்து லோ ஃப்ளேம் வச்சே கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். நார்மலாக குழந்தைங்க காய்கறிகள் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சூப் வைக்கும் போது நம்ம வர நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி காய்கறி ஆட் பண்ணும்போது சூப்பில் நல்லா வெந்துடும். ஸோ நல்லா டேஸ்ட் இருக்கனால அவங்க வந்து குடிப்பாங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஆட் பண்ண பட்டர் எல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் சூப்பில். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட சூப் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்கு தான் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கார்ன்ஃப்ளவர் செட் ஆகணும். அப்போ தான் நம்மளோட சூப் திக்னஸ்ஸாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்க போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம இதை பவுலில் மாற்றிடலாம். இது கூட நான் வந்து வீட்டில் கார்ன் இருந்தனால அதை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க ஒன்றும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான். அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் சூப் இப்போ வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சித்ரா சே டு செட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.